யோவான் 13வது அதிகாரத்திலே இயேசு சீஷருடைய கால்களை கழுவிய பொழுது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே என் காலை கழுவ வேண்டாம், நான் அபாத்திரன், என் கால்களை தொடக்கூடாதுன்னு சொல்கிறான். அதற்கு ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்கிறார், யோவான் 13:8 வசனத்திலே, பேதுருவே உன் கால்களை நான் கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்கிறார். அப்ப பேதுரு சொல்ற, ஆண்டவரே காலை இல்லை, என்னை முழுவதும் கழுவி விட்டுருங்க ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் பேதுரு பாசனா, பேதுருவே ஸ்தான மன்னனுக்கு முழுவதும் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு காலை மாத்திர கழுவினால் போதும் என்று சொல்கிறார். அது எதை குறிக்கிறது? ஏற்கனவே அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறாய், ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய் என்றாலும் உடைய சமூகத்தில் வரும் பொழுது என்னை உன்னுடைய ரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்விலே கடந்த நாள் வந்து போன தோஷங்கள், சாபங்கள், சாத்தானுடைய கிரிகளை கத்தர் மாற்றி உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படி ஆண்டோட ரத்தத்தை சொல்லி, இயேசுவே ரத்த கோட்டைக்குள்ளாக இன்றைக்கு என்னைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த தெய்வீக மறைவுக்குள்ளாக ரத்தத்துக்குள்ளாக நாம் கடந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.